ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு 10 சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய கண்டென்ட் ஒரே வீடியோவில் போகிறதுனால உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் வச்சு நம்ம உடல் எடையை வந்து சீக்கிரமாக எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் எங்கள் சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்க்குறவங்க தயவுசெய்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை மாதிரி ஹெல்த் டிப்ஸு, குக்கிங் வீடியோஸ், அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ வந்து வெயிட் லாஸில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் எப்போவுமே க்ரீன் டீ கொண்டுங்க. அதில் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் மார்னிங்கில் வந்து அந்த க்ரீன் டீ இலைங்க மாதிரி கிடைக்கும். அந்த க்ரீன் டீ யூஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பவுடர் மாதிரி இருக்கிறத விட இலை மாதிரி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இது எம்டி ஸ்டொமக்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிட்ட பிறகு 30 to 40 minutes கழித்து தான் வந்து இந்த க்ரீன் டீ யூஸ் பண்ணணும். அதுவும் வந்து மேக்ஸிமம் 3 times தான். அதிகமாக குடிக்கக்கூடாது, நைட்டில் குடிக்கக்கூடாது இந்த க்ரீன் டீ. இல்லை பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டை ரொம்ப குறைக்கிறதுக்கு, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ரீன் டீ குடிக்கும்போது டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த சொத்தப்பல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த க்ரீன் டீ குடிக்கும்போது அந்த வேர் வரைக்கும் போயிருக்கிற இந்த கிருமிகளெல்லாம் வெளியே கொண்டு வர சக்தி இந்த க்ரீன் டீக்கு இருக்குங்க. பக்கவாதம், அந்த சுகர் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ரீன் டீ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டவங்க பட் 3 times மட்டும் எடுத்தால் போதும். அதிகமான க்ரீன் டீ எடுக்கும்போது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, உங்களால் வந்து அந்த டே டு டே ஒர்க்கை வந்து டெய்லி கண்டினியூ பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த க்ரீன் டீயில் இருக்குது. அந்த இலை மாதிரி கிடைக்கிற க்ரீன் டீக்கு உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சி அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கொரியாண்டர் வாட்டர். இது வந்து வெறும் தனியா தான், தனியா மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 200 to 300 ml தண்ணியில் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த தனியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான விட்டமின் டியும் விட்டமின் கேவும் இருக்குது. இது வந்து பாடி ஹீட்டு, உடம்பு சூடு இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து யூரினை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு வந்து இந்த தனியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த முட்டி வலி, முட்டி வீக்கம் இருக்கிறவங்கலாம் இந்த தனியாவை யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த வீக்கம்லாம் நல்லா குறைஞ்சி முட்டி வலி கூட வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி நீங்கள் வந்து காலையில் 200 to 300 ml ஒரு ஸ்பூன் தனியா போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படிலாம் நான் நைட்டே வந்து தனியா ஒரு டம்ளரில் ஊற வச்சுட்டு அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கு மெயினாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தனியா வந்து தண்ணியில் போட்டு குடிக்க உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் சமையலில் அடிக்கடிக்கு எல்லாத்துலேயும் வந்து தனியா சேர்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகம் தாங்க. சீரகம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த சீரகத்தில் இருக்குது. இதை காலையில் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகுது. மெயினாக வெயிட் லாஸ் ஆகிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நைட்டே வந்து ஊற வச்சுட்டு இதை வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீரகத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே நிறைய இருக்குங்க. மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸு, நாள்பட்ட கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து ரெகுலராக சீரகம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களோட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். உங்கள் பிரெயின் செல்ஸை வந்து இது வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத சத்துக்கள் எல்லாம் உங்கள் பாடியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு இந்த சீரகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பிளட்டை வந்து சுத்திகரித்து உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரை காஃபு, கோல்டு ஆகிறவங்களாம் இந்த மாதிரி சீரகம் எடுத்துக்கும் போது அது எல்லாமே உங்களுக்கு நாள்பட்ட ட்ரை காஃப் எல்லாம் கூட சரியாகும். அதுக்கப்புறம் உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தான். லெமன் ஜூஸ் எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச ஜூஸ் தான் வெயிட் லாஸில். இருந்தாலும் அது விட்டமின் சி தான் நம்ம இருக்குது, சிட்ரிக் ஃப்ரூட்ஸு அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி தவிர கால்சியம், பொட்டாசியம், ஃபைபரு, விட்டமின் ஏ, அயன் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளை இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் வந்து வெளியே தள்ளி நம்ம தேவையில்லாத ஃபேட் வந்து சேரும் இல்லையா, அடி வயிற்றில் சதை, பேக் சைடில், அதுக்கப்புறம் தொடையில் இருக்க சதையெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவிங்காக வச்சுருக்கோம். நம்மளோட உடம்புல வந்து பிஹெச் லெவல் சொல்லுவோம் இல்லையா, அமிலத்தன்மை, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கல்லீரலை க்ளீன் பண்ணி அதில் தேவையில்லாத ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நாள் வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க கூட இந்த லெமன் ஜூஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வாக்கிங் போகும்போது ரொம்ப டயர்டாயிடும், அப்போ வந்து நம்ம இந்த லெமன் ஜூஸ் குடிக்கும்போது ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளேவருக்கு நீங்கள் புதினா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் வந்து தேன் கலந்து சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் தேன், மலை தேன் கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நல்ல பிராண்டடில் நல்ல வாட்டராக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து நிறைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நீக்கி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து டைஜஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி ஈவினிங்கில் யூஸ் பண்ணிங்க, நைட் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட்டு வந்து நல்லா தூங்கலாம். அதுக்கப்புறம் இந்த தேனில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். நம்ம ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, மருந்து அலர்ஜிலாம் இருக்கிறவங்க தேன் வந்து ரெகுலராக சாப்பிடும்போது அலர்ஜி எல்லாமே சரியாகும். ரொம்ப இரிட்டேஷனோட காஃப் இரும்பிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த தேனில் வந்து கொஞ்சம் மிளகு கலந்து சாப்பிடும்போது அந்த நாள்பட்ட தொண்டைவலி, இருமலி எல்லாமே சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சு நல்லா தூங்கி உங்களை ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த சுடு தண்ணியில் வந்து தேனை மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள், வெயிட் லாஸ்க்கும் சேர்த்து. அதுக்கடுத்து பட்டை தான். பட்டையை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அது ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரலாக வந்து வேலை செய்யுது. அப்படின்னா எல்லா கிருமிகளையும் நீக்கி நம்ம ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவல் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸே வராது பட்டை சேர்க்கும் போது. அதனால தான் நம்ம பிரியாணி சமைக்கும்போது பட்டை சேர்ப்பாங்க. அதில் ரொம்ப ஆயிலு, நான்வெஜ் எல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறது அந்த பட்டையை அந்த காலத்திலே சேர்க்க ஆரம்பித்தாங்க. தேவையில்லாத வந்து கெமிக்கல்ஸு எல்லாமே வந்து நம்ம வாங்குகிற வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸில் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நல்ல கண்டென்ட்டை மட்டும் எடுத்து கொடுக்குங்க இந்த பட்டை வாட்டரு. அது இல்லாமல் நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை வந்து பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் லெவல்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைஜஷன்லேருந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்குது. இதுக்கு ஃப்ளேவருக்கு வேணால் நீங்கள் இஞ்சி ஒரு துண்டை ஆட் பண்ணிக்கலாம். தேனும் கலந்து சாப்பிட்டு வரும்போது வெயிட் லாஸும் நடக்கும், அதர் வந்து ஆன்டிபயோட்டிக்காகவும் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி தாங்க. இஞ்சி நீங்கள் எப்போவுமே வந்து தோல் மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். அந்த மேலே இருக்கிற தோலில் வந்து நிறைய நச்சுத்தன்மை இருக்குது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4 கிராம் இருக்கிற அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் டீ, காஃபி சேர்ப்பீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் இஞ்சி சேர்த்துட்டு சாப்பிட்டு வரும்போது இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் கால்சியம், அதுக்கப்புறம் மெக்னீஷியம், பாஸ்பரஸு, கொலைன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணால் நீங்கள் லெமனு, ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது இது வந்து நிறைய கிருமிகளை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு, நிறைய அலர்ஜியிலேருந்து. இப்போ கோவிட் டைம்லலாம் இஞ்சி நிறைய நம்ம யூஸ் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு நம்ம அது வந்து அதுலேருந்து மீண்டு வர முடிஞ்சுது. நாள்பட்ட இருமல் அந்த மாதிரி இருக்கவங்க, கோல்டு அடிக்கடி காவறவங்களாம் ரெகுலராக இஞ்சி வந்து உங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரெகுலராக சேர்க்கும்போது வந்து இந்த கேன்சரு, கார்டியாக் ப்ராப்ளம்ஸு, பிரெயின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரியாக இருக்கும், இன்டைஜஷன் இருக்கிற மாதிரி இருக்கவங்களாம் இந்த இஞ்சியை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நாள் ஃபுல்லாக உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கிறதுக்கு லெமனும் இஞ்சியும் சேர்த்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இஞ்சி எடுக்கக்கூடாதுங்க. அது என்ன பண்ணுன்னா வயிறில் எரிச்சல் உண்டாக்கி உங்களை ஸ்டமக் பெயின் வர வச்சிடும். அதனால் கரெக்டாக 4 கிராம்ஸ் அளவு மட்டும் இஞ்சியை டெய்லி யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா. இது வந்து சோற்று கற்றாழை தாங்க. அது உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா அடித்து அதை வந்து குடிக்கும்போது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி நிறைய வந்து கண்டென்ட் வந்து இந்த ஆலோவேரால இருக்குது. இது வந்து நம்ம கட்டுஞ்சி இன்ஜுரிலாம் இல்லையா, கீரல் அந்த மாதிரிலாம் படுதில் அந்த காயம் அது எல்லாமே வந்து சரியாகும். உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணும்போது நல்லா உங்கள் ஸ்கின் வந்து ஹைட்ரேஷன் ஆகி நல்லா க்ளோ அழகாகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, ஹேர் லாஸ் இருக்கிறவங்களாம் வந்து இந்த ஆலோவேரா யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. முடி நல்லா கருகரு நீளமாக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து வெயிட் லாஸும் ஆகும். தேவையில்லாத வந்து கொழுப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம், இந்த கல்லி சிறுகுடலில் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகும், அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸு. இந்த சீட்ஸ் நம்ம நிறைய ஜூஸ்லலாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த கருஞ்சீரகம் மாதிரி சின்ன சின்ன விதைகள் மாதிரி இருக்கும். இது தண்ணியில் போட்ட உடனே இது கொஞ்சம் வீக்கமாக ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து 1 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 4 ஸ்பூன் வந்து சப்ஜா விதைகளை போட்டு அதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நமக்கு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து லோ கார்போஹைட்ரேட் இருக்குது, ஹை ப்ரோட்டீன்
இருக்கு. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா 11 கிராம் ப்ரோட்டீனும் 5 கிராம் கார்போஹைட்ரேட்டு 2 கிராம் ஃபைபர் இதில் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 4 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி டெய்லி வந்து ரெகுலர் யூஸில் நீங்கள் குடிக்கும்போது வெயிட் லாஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். இது நார்மலாக சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைகளிலே கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த மோரில் கலந்து கூட இது குடிக்கலாம். நீங்கள் செய்கிற ஜூஸு எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அந்த விதைகளை வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா யூஸஸும் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். மெட்டபாலிசத்தையும் ஏற்றி வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த 9 உங்களால் செய்ய முடியலையா, கடைசியாக ஒன்றே ஒன்று தாங்க, ஹாட் வாட்டர், வெறும் சுடு தண்ணி. எதுவுமே என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்க வெறும் சுடு தண்ணியை மட்டும் ரெகுலராக குடிச்சிட்டே வாங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அதோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போங்க, வாக் அவுட் பண்ணுங்கள். அது எல்லாமே வந்து நார்மல் சுடு தண்ணியாக பார்த்திங்கன்னா உங்கள் பிளட்டை வந்து சுத்திகரித்து பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நார்மல் இதுவெல்லாம் உங்களுக்கு டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். தண்ணி யாரும் அதிகமாக குடிக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா, அது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அவங்க டாக்டர் கேட்டுட்டு தான் அளவோடு குடிக்கணும். மற்றவங்க பார்த்தீங்கன்னா 3-4 லிட்டர், ஜென்ஸுனால் 4-5 லிட்டர் வந்து நீங்கள் ரெகுலராக தண்ணி தாராளமாக குடிக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்பும் புத்துணர்ச்சியாக இருக்கும், காலையிலேருந்து நைட் வரை உங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், தேவையில்லாத இப்போ இதுவெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். வெயிட் லாஸ்க்கு சுடு தண்ணியே வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தடு தாங்க. எதுவுமே பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக சுடு தண்ணி குடிங்க, அதுவே போதும். இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து இங்கே சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். இதெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸு, குக்கிங் வீடியோஸு, ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும். இந்த வீடியோவில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து நல்ல வீடியோ, இதை விட நல்ல பெஸ்ட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் போகிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையை கட்டுறதுக்கு தேங்க்யூ.